ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பிரசாத் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து எப்படி வந்து ரெஸ்பான்ஸ் ஆகாது, சிங்கிள் லைனில் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு பார்த்தா பார்க்க போகிறோம். அட் மீடியா எதுவுமே யூஸ் பண்ணாமல். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ரெடி வச்சுங்க. அப்போ நான் போட்ட வீடியோ அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக் HTML ஸ்ட்ரக்சர் வந்து ரெடி பண்ணிப்போம். HTML கோலன் 5 கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு பேசிக்கான ஒரு HTML ஸ்ட்ரக்சர் வந்து வந்துடும். இதில் வந்து நம்ம டைப்போகிராஃபியை பார்க்க போகிறோமா. ஸோ வந்து நம்ம டைப்போகிராஃபின்னு சொல்லிட்டு நான் நேம் வச்சுக்கிறேன், டைட்டில் நேமு டைப்போகிராஃபி. ஓகேங்களா. இப்போ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கனாக்கா நான் ஒரு ஹெட்டிங் டேகில் H1 டேகில் பிரசாத் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். இது ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, பேசிக்காக வந்துடுச்சு. இது நம்ம சென்டர் பண்ணிப்போம். சென்டர் பண்ணுறதுக்கு நம்ம டிஃபால்ட்டாக ஏதாவது மாதிரி எதிப்போம். பாடி டேக் டார்கெட் பண்ணி டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் டெஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அலைன் ஐட்டம் சென்டர் மினிமம் ஹைட்டு 100 PH. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் சென்டர் வந்துடுச்சு. ஸோ ரெண்டுத்தையும் நான் பக்கத்து பக்கத்தில் வச்சுக்கிறேன் ஸ்க்ரீன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா. இப்போது நம்ம இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டிஃபால்ட்டாக ரெஸ்பான்சிவாக நம்ம பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம டிஃபால்ட்டாக ஒரு சைஸ் கொடுப்போமா. விண்டோ சைஸில் வந்து H1 டேக் டார்கெட் பண்ணிவிட்டு ஃபான்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு 90 பிக்சல் கொடுப்போம். ஓகேங்களா. டிஃபால்ட் டெஸ்க்டாப்பில் வந்து பெருசாக இருக்கும். அதை நம்ம ரெஸ்பான்ஸ் ஏதோனாக்கா அட் மீடியா மேக்ஸிமமோ இல்லை மினிமமோ இதை நம்ம கொடுத்துக்கலாம். நான் இப்போ மேக்ஸிமம் கொடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் வித்தில் 992க்கு அப்புறம் பார்த்தீங்கனாக்கா H1 டேகு ஃபான்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு 50 பிக்சல் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்க்ரீனில் வந்து அது வந்து 50 பிக்சல் ஆகிடும். ஸோ இதை நான் இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். இன்னொரு காப்பி எடுத்துகிட்டு இது வந்து ஒரு 575 பிக்சலில் எனக்கு வந்து ஒரு 30 பிக்சல் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னாக்கா அது தகுந்தமாரி விண்டோ சைஸ் வந்து சின்னதாகும் போது அதுமாரி நம்ம எழுதுவோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 90 பிக்சல் இருக்குது. இன்ஸ்பெக்ட் கொடுப்போமா. இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு இப்போ டிஃபால்ட்டாக வந்து 90 பிக்சல் இருக்குது. அப்புறம் வந்து என்னுடைய ஸ்க்ரீன் சைஸ் குறைய 992க்கு கீழே வந்துச்சுனாக்கா அது வந்து 50 பிக்சலாக மாறிடுது. அதுக்கப்புறம் இன்னும் நான் கீழே சுருக்க பார்த்தீங்கன்னாக்கா 575 கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 30 பிக்சல் சைஸுக்கு வந்துடுது. இதை வந்து நம்ம யூஸ்வலாக மையாத ரெஸ்பான்சிவாக மீடியா குறி. ஓகேங்களா. ஸோ இப்போது இதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஒரு CSS ஃபங்க்ஷன் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதுமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எத்தனை லைன் ஆஃப் கோடு வந்து தேவைப்படுவோம். மினிமம் ஒரு 10 லைன் ஆஃப் கோடு வந்து நமக்கு தேவைப்படுது ஒரு ரெஸ்பான்சிவாக ஏதாவது. இதை ஒரு சிங்கிள் லைன்லேயே நம்ம மொத்த ஸ்க்ரீனுக்குமே டெஸ்க்டாப் டு மொபைலுக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து ஏதலாம். அது எப்படின்னு நம்ம தான் பார்க்க போகிறோம். ஸோ இது அது அப்படி நான் வந்து இப்போ கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்டுக்கு /*/ கொடுத்தனாக்கா கமெண்ட் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ இதையும் நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இது இந்த கிளாம்ப் ஃபங்க்ஷனை பற்றி நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி அதோடய இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ டிஃபால்ட்டாக வந்து நான் ஃபாண்ட்டுக்கு போட்டுக்கிறேன். ஃபாண்ட்டு கிளாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா. கிளாம்ப் கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு வந்து மினிமம் வேல்யூ ஃபஸ்ட்டு கொடுக்குற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் வேல்யூ. செகண்டாக கொடுக்குற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய வியூ போர்ட்டுக்கான சைஸ். ஓகேங்களா. வியூ போர்ட் வித்து. ஓகேங்களா. அடுத்தது மேக்ஸிமம் வேல்யூ, மேக்ஸ் வேல்யூ. ஓகேங்களா. இதான் வந்து அதோடைய சின்டாக் நல்லா பார்த்துங்க. கிளாம்ப் ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபஸ்ட்டு கொடுக்குற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் வேல்யூ, செகண்ட் கொடுக்குற வேல்யூ வந்து வியூ போர்ட் வித்து, தேர்ட் கொடுக்குற வேல்யூ வந்து அது ஒரு மேக்ஸிமம் சைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னாக்கா ஃபான்ட் சைஸ். ஓகேங்களா. கிளாம்ப் ஃபங்க்ஷனுக்குள்ள மினிமம் வேல்யூ வந்து எனக்கு வந்து 30 பிக்சலாக இருக்கும்னு சொல்லி சொன்னேன்னா மினிமம் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ 30 பிக்சல். ஸோ அதேமாரி நான் வந்து என்ன கொடுக்குறேன் 30 பிக்சல் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அடுத்தது இதோடைய சைஸ் டிஃபால்ட்டாக இருக்கிற ஸ்க்ரீன் சைஸ் வந்து எனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னாக்கா அதாவது 8 வியூ வித் அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஓகே, வியூ போட்டு வித்து கொடுத்துக்கிறேன். கம்மா மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ பெருசாக இருக்கணும், எவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் எவ்வளோ பெருசாக இருக்கணும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் இங்கே 90 கொடுத்துருப்போமா. ஸோ அதேமாரி வந்து 90 பிக்சல் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நான் கொடுத்துட்டுனாக்கா இங்கே டிஃபால்ட்டாக பாருங்கள், டிஃபால்ட்டாக பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பிரசாத் மீடியா வந்து 90 பிக்சலில் இருக்குது. ஓகே, அந்த வியூ சைஸ் தகுந்தமாதிரி அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா. பாருங்க டிஃபால்ட்டாக இருக்குங்களா. இப்போ நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். நான் அப்படியே ஸ்க்ரீன் சைஸை குறைக்கிறேன். ஓகேவா, குறைக்க குறைக்க அப்படியே பாருங்கள், அப்படியே அழகாக அப்படியே அதுவும் குறையுது பாருங்கள்.
தெரியுதுங்களா, மினிமம் லாஸ்ட்டு 30 வந்து அது ஸ்டாப் ஆகிடும். இதுதான் 30 பிக்சலுக்கு மேலே வந்து கீழே குறையாது, ஓகேங்களா. அவ்வளோதான், நம்ம ஸ்க்ரீன் சைஸ் என்ன சைஸு லாஸ்ட்டு 320 தானா, ஸோ அந்த சைஸ் வரைக்கும் நமக்கு அழகாக வந்துடும். ஸோ இதான் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஒன் லைனில் வந்து நம்ம வந்து ரெஸ்பான்சிவாக இருந்து அதெல்லாம் இந்த டெக்ஸ்ட்டுக்கு. இது நம்ம ஏன்னா நிறைய லைன் ஆஃப் கோட் நம்ம இப்போ ப்ராஜெக்ட் பண்ணும்போது நிறைய லைன் ஆஃப் கோட் எழுதுவோம், ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஃபான்ட் சைஸ் கொடுப்போம். ஸோ அது எல்லாமே நம்ம சிங்கிளாக இந்த ஒரு கிளாம்ப் ஃபங்க்ஷனில் சிங்கிள் லைனில் அழகாக வந்து இது ரெஸ்பான்சிவாக முடிச்சிடலாம். இவ்வளோ பெரிய லைன் நமக்கு தேவையில்லை, புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னாக்கா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸோ இல்லை வந்து தெரியணுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.